வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெண்டு மெத்தடில் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். நான் வந்து நாலு உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கட் பண்ணி அதை எடுத்துடணும். அப்போ தான் வந்து ஈவனாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஷேப்புக்கு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். இது கட் பண்ணோன்னே தண்ணியில் போட்டுடணும் ஃபஸ்ட்டு. இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து தண்ணியிலேயே இருக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை காட்டன் டவல்லையோ போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து டிஷ்யூ பேப்பரில் உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு டிஷ்யூவில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். டிஷ்யூ இல்லைன்னா காட்டன் டவலில் வச்சு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் போடுறோம். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ ஆட் பண்ணிட்டோம். டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கு. இது வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துறோம். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆட்டம் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வாட்டரில் ஆட் பண்ணியாச்சு. இதோட இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு இருந்து தான் நம்ம வந்து உருளைக்கிழங்க டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்செடுக்க முடியும். இந்த பதத்துக்கு எண்ணெய் வந்து பொரிக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா பொரிச்சிருச்சு. இப்போ நார்மலாக செய்கிறோன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி இது வந்து நார்மல் மெத்தடு. லைட்டாக மிளகாத்தூள் ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் சால்ட் நல்லா மிக்ஸ். அந்த இது போட்டு டிப் பண்ணி வச்சுருக்கு. இதை எடுத்து இப்போ ஆயிலில் ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மொறு மொறு திருப்தியாக தெரிஞ்சு. ரெடி. ரெண்டு மெத்தடும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது, கரெக்டான காரமும் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குது? நைஸ்.